ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதுக்கான எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், எவ்வளோ மார்க் வந்து கொடுப்பாங்க, இப்போ இதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழகம் முழுவதும் 2748 விஏ ஹாஸ்டலுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அனைத்து மாவட்டத்திலுமே ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணும். ஸோ அதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுது, அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வில்லே அஸ்டன் வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், அதுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும், எப்படி ஒரு மார்க் கொடுக்குறாங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, தேர்வு முறை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வழங்கப்படும் மதிப்பெண்களோ மொத்த மதிப்பெண்களோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன்றா வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கல்வி தகுதிக்கு உங்களுக்கு தனியாக மதிப்பெண்ணை வந்து வழங்குறாங்க. டோட்டலாகவே கல்வி தகுதிக்கு வந்து பார்த்தா 10 மதிப்பெண் வந்து பார்த்தா மேக்ஸிமம் மார்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் யார் யாருக்கு எவ்வளோ மார்க் வந்து வழங்குறாங்கன்னா, நீங்கள் வந்து 5ஆம் வகுப்புலேருந்து 9th வரைக்கும் வந்து பரிச்சிருக்கி நீ அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண் தான் வந்து வழங்குறாங்க. அதுக்கடுத்து 10th 11th 12th டிப்ளமோ ஐடி படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 7 மதிப்பெண் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரிக்கு மேலே எந்த குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு முழு மதிப்பெண்ணா 10 மார்க் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அதிகபட்சமாக வந்து பார்த்தா டிகிரி முடித்தவங்களுக்கு இந்த வேலையை படுத்துக்கான வாய்ப்புகள் ஏன்னா அதிகமாகவே இருக்குது. ஏன்னா 5th முடித்தவங்களுக்கு 5 மார்க் தான் கொடுக்குறாங்க, டிகிரி முடித்தவங்களுக்கு 10 மதிப்பெண் வந்து வழங்குறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்தா டிகிரி முடித்தவங்களுக்கு வேலையை படுத்துக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் எதுக்காக வந்து கொடுக்குறாங்கன்னா வாகனம் ஓட்டும் திறன். அது வந்து பார்த்தா வாகனம் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தா டோட்டலே உங்களுக்கு 10 மதிப்பெண் வந்து வழங்குறாங்க. இதில் எவ்வளோ மார்க் வந்து கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து சைக்கிள் மட்டும் தான் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்குனா வெறும் 5 மார்க் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு வந்து சைக்கிளும் ஓட்ட தெரிஞ்சிருக்கு, 2-வீலரும் ஓட்ட தெரிஞ்சிருக்குன்னா எனக்கு வந்து 7 மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க. இல்லை வந்து பார்த்தா எனக்கு வந்து 3 ஓட்ட தெரியும், ஸோ சைக்கிளும் ஓட்ட தெரியும், 2-வீலரும் ஓட்ட தெரியும், 4-வீலரும் ஓட்ட தெரியும், உங்களுக்கு 10 மதிப்பெண் வந்து வழங்குறாங்க. வெறும் சைக்கிள் மட்டும் தான் ஓட்ட தெரிஞ்சுக்கு 5 மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க எவ்வளோ மார்க்குன்னு. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் 4-வீலருக்கு உங்களுக்கு வந்து ஓட்ட தெரிஞ்சு அதுக்கான டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் உங்களுக்கு 10 மதிப்பெண் வழங்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஏன்னா ஒவ்வொரு மதிப்பெண் வந்து பார்த்தா உங்களுக்கு வேலையை எடுத்துனா அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா மார்க் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் 4-வீலர் 2-வீலர் இருந்தால் அதுக்கான டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சிருக்கணும். ஓகே, அதுக்கடுத்து 3வது எதுக்காக மார்க் கொடுக்குறாங்கன்னா படிக்கும் மற்றும் எழுத்து திறன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து படிக்கும் திறனுக்கான தேர்வு வந்து வைப்பாங்க. இது எப்படி நடக்கும்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு புக்கு கொடுத்துருவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பேராகிராம் மாரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதை வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே வந்து படிக்கிற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் படித்து வந்து காட்டும் தமிழ் தான் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு தமிழை எந்த அளவுக்கு வந்து படிக்க தெரியும் அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்காக தான் அந்த தேர்வு வந்து நடத்துகிறாங்க. ஒரு புக்லெட் மாரி வந்து கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் அப்படியே வந்து படிக்கிற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதாவது கரெக்டாக வந்து படிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் மார்க் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண் வந்து வழங்குறாங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். எழுத்து திறனுக்கான தேர்வு வந்து இருக்கும், இதில் உங்களுக்கு 30 மதிப்பெண் வந்து வழங்குறாங்க. எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து எப்படி வந்து வைக்கிறாங்கன்னா, ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு காமன் பேசேஜ் மாரி வந்து கொடுத்துருவோம் சொல்லியிருப்பாங்க. ஒரு டாபிக் வந்து கொடுத்துருவாங்க. என்ன மாதிரி டாபிக்னா அபவுட் த ப்ரொஃபைல் ஆஃப் த வில்லேஜ், அல்லது வந்து பார்த்தா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் ஆர் வில்லேஜ் அக்கௌண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த வில்லேஜ் பற்றி ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் 100 வார்த்தைக்கு மிகாமல் வந்து பார்த்தா நீங்கள் எஸ்ஏ மாரி வந்து எழுதுகிற மாரி இருக்கும். அதில் யார் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாரி மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து படிக்கும் திறனுக்கு 10 மதிப்பெண் வழங்குறாங்க, எக்ஸாமுக்கு வந்து 30 மதிப்பெண் கொடுக்குறாங்க, டோட்டலே வந்து பார்த்தா 40 மதிப்பெண் உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. ஓகே, அதுக்கடுத்து நேட்டிவிட்டி. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டான மார்க் தான். அதாவது இப்போதைக்கு ஒரு தாலுக் வைஸில் தான் வேக்கன்சி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தாலுக் வைஸில் வந்து பார்த்தா ஒவ்வொரு கிராமத்துக்கான வேக்கன்சி வந்து கண்டிப்பாக அப்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க. உங்கள் கிராமத்தில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த கிராமத்தை சேர்ந்தனா உங்களுக்கு வந்து 25 மதிப்பெண் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக வந்து சொல்கிறேன், இப்போது ஒரு தாலுக்கில் வந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த தாலுக்கில் ஒரு 7-8 கிராமத்தில் வந்து அஃபிஷியலாக வேக்கன்சி அறிவிச்சிருப்பாங்க. அந்த கிராமத்தில் உங்கள் வேக்கன்சி இருந்தால் நீங்கள் அந்த கிராமத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் வந்து பார்த்தா அந்த தாலுக்கு சேர்ந்தவரை உங்களுக்கு 20 மதிப்பெண் வந்து வழங்குறாங்க. ஸோ நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க, அந்த வேக்கன்சி இருக்க கிராமத்தில் நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு 25 மதிப்பெண் வழங்குறாங்க. இல்லை நீங்கள் அந்த கிராமத்தில் நான் அந்த தாலுக்கில் மட்டும்தான் இருக்குன்னா உங்களுக்கு 20 மதிப்பெண் வந்து வழங்குறாங்க. ஓகே, ஸோ டோட்டலாக உங்களுக்கு 25 மதிப்பெண் இதில் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்துருக்கும். ஸோ இன்டர்வியூக்கு வந்து 15 மார்க் வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் வந்து பார்த்தா 3 பேர் உங்களை வந்து இன்டர்வியூ வந்து பண்ணுவாங்க. வருவாய் வட்டாட்சியர், வட்டாட்சியர் நிலையில் தாலுக்காவில் உள்ளவங்க, இந்த 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஆவரேஜாக வந்து 15 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஸோ ஆவரேஜ் மூணு பேரும் சேர்த்து எவ்வளோ மார்க் வருதோ அதை வந்து பார்த்தா உங்களுக்கு இன்டர்வியூ மார்க்கும் வந்து கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா 100 மார்க்குக்கு இந்த எக்ஸாமினேஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா நீங்கள் நிறையா வந்து ஃப்ரீ மார்க் வந்து எடுக்கலாம், ஸோ குவாலிஃபிகேஷனாக மார்க் எடுத்தலாம். அதேமாரி 4 வச்சிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரீடிங் பேசேஜ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் அதாவது டிகிரி முடித்தவங்க ஈஸியாகவே வந்து பாஸ் பண்ணிடலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும், நிறைய வந்து படிச்சிருப்பாங்க. இந்த தடவை வந்து பார்த்தா கண்டிப்பாக டிகிரி முடித்தவங்களுக்கு தான் அதிக வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ 100 மார்க்குக்கு உங்களுக்கான ஸோ ஃபுல் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதேமாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஸோ டேட்லாம் வந்து சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தா எப்போ உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்குன்னா, ஸோ ஆல்ரெடி டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டென்டேட்டிவ் டேட்டு 30/11/2022 அன்றைக்கி தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். அதேமாரி இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 15/12/2022 16/12/2022 இந்த ரெண்டு தேதிக்குள்ளே உங்களுக்கான இன்டர்வியூ வந்து வைக்கிறதா இருக்காங்க. ஸோ எல்லாருமே நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க, ஏன்னா அதில் தான் உங்களுக்கு உங்களுடைய தாலுக்கில் வந்து எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எல்லா நோட்டிஃபிகேஷனுமே டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, அடிக்கடி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸோ இதே வந்து பார்த்தா இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் தேவைப்படும், நீங்கள் இங்கிலீஷ் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வேளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.